வணக்கம். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ள போவது ஜோதிடவியலை பத்தி தான் தெரிந்து கொள்ள போறோம். நம்ம நம்மளோட சேனல்ல பொது அறிவு, குழந்தைகள் வளர்ப்பு, நன்மை தரக்கூடிய விஷயங்கள், ஜோதிடம் பற்றியும் தெரிந்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ள போவது ஜோதிடத்தின் பிரிவுகள். ஜோதிடத்துல மூன்று பிரிவுகள் இருக்கு. தெரிந்து கொண்டவர்களுக்கு மட்டும் தெரிந்த விஷயம்தான் இது. ஆனால் இதை எல்லோரும் தெரிந்து வைத்துக் கொள்ளலாம். இது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஜோதிடம் அப்படின்றது ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், கண்டிப்பா கிடையாது. ஜோதிடம் வந்து மூன்று பிரிவுகளா பிரிச்சிருக்காங்க. ஜோதிடவியல்ல முப்பெரும் பிரிவுகளை கொண்டதுதான் ஜோதிடம். அவை கணித ஸ்கந்தம், ஜாதக ஸ்கந்தம் மற்றும் சம்ஷிதா தந்தம். இப்படி மூன்று பிரிவுகளா பிரிச்சிருக்காங்க. இதுல நம்ம முதல்ல தெரிந்து கொள்ள போவது கணித ஸ்கந்தம். இந்த மூன்று பிரிவுகளில் முதலில் நாம் தெரிந்து கொள்ள போவது கணித ஸ்கந்தம். இது என்ன அப்படின்னா, சித்தாந்தம், தந்திரம் மற்றும் கரணம். இந்த மூன்று பிரிவுகளை கொண்டதுதான் இவை. சிருஷ்டி, யுகம் மற்றும் இஷ்ட சக ஆண்டு முதலியவை கொண்டவை கணிதங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து நம்ம தெரிந்து கொள்ள போவது ஜாதக ஸ்கந்தம். ஜாதகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஹோரை மற்றும் ஜாகிதம் அப்படின்னு ரெண்டு பிரிவுகளை கொண்டது. ஜாதகம் பிறந்த காலத்தில் காணப்பட வேண்டிய கோள்கள் அமைந்ததை கொண்டு பலன் கூறுவது வந்து ஹோரை முறையா சொல்லப்படுது. ஜாதகம் ஒருவர் பிறந்த நாள் முதல் அடுத்து பிறந்த நாள் வரை ஒரு வருட காலத்தை தனியாக ஜாதகம் கணித்து பயன்களை கூறும் முறை வந்து தாஜகம் அப்படின்னு கூறப்படுது. இப்போ ஜாதகத்துல ரெண்டு இருக்கு. பிறந்த வருஷம் முதல் அடுத்த வருடம் வரை வரக்கூடியதை சொல்றது வந்து தாஜிதம் அப்படின்னு சொல்றாங்க. பிறந்த ஜாதகத்தை கணித்து கூறுறது வந்து ஹோரை அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து மூன்றாவது நம்ம பார்க்க போறது சம்ஹிதா தந்தம். இப்பிரிவுல என்னத்த சொல்றாங்க அப்படின்னா, இந்த பிரிவுல முகூர்த்தம், வாஸ்து, வருஷ பணி மற்றும் ஆருடம், இந்த நான்கு பிரிவுகளை சொல்றதுதான் வந்து சம்ஹிதா ஹந்தம் அப்படின்னு சொல்லப்படுது. வேதாந்தம், மனு மற்றும் அதாவது வேதாந்தங்களிலும் சுத்திகளிலும் கூறப்பட்ட தினந்தோறும் செய்ய வேண்டிய கடமைகளையும் செயல்களையும் நல்ல நேரம் தேர்ந்தெடுக்கும் வழியை வந்து நம்ம குறிப்பிடுறது முகூர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இதுல நாலு பிரிவு சொல்லியிருக்கு. சம்ஹிதா ஹந்தம் அப்படின்றது நான்கு பிரிவுகள், அதுல முகூர்த்தம் அப்படின்றது முதல் பிரிவு. முகூர்த்தம்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்து நல்ல நேரத்தை தேர்ந்தெடுத்து சொல்லக்கூடியது தான் முகூர்த்தம். அடுத்து வாஸ்துனா என்ன, இது நான்கு பிரிவுன்னு சொல்லியிருந்தோம். அதுல இரண்டாவதா வர்றது வந்து வாஸ்து. வாஸ்துனா என்ன அப்படின்னா, கிணறு தோன்றது, கோவில், அரண்மனை, வீடுகள், சத்திரம், மடம் முதலியவற்றை கட்டுவதற்காகவும் குளம் மற்றும் கிணறு தோண்ட நல்ல நேரம் போன்றவற்றை தேர்ந்தெடுத்து வழிகாட்ட உதவுவதுதான் வாஸ்து. வாஸ்துனா வந்து என்ன அப்படின்றது தெரியும் நமக்கு. கோயில் கட்ட, வீடு கட்ட, அரண்மனை கட்ட, கிணறு தோண்ட, இது எல்லாத்துக்கும் வந்து நல்ல நேரம் பார்த்து வாஸ்து கிழக்கு, மேற்கு, வடக்கு, ஈசானி மூலை, கிழக்கு மூளை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இது எல்லாத்தையும் அறிந்து சொல்றதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாஸ்து. அடுத்து மூன்றாவதா பாக்குறது வருஷ பணி. இதோ இது எதுக்காக அப்படின்னா, நாடு செழிக்குமா, இந்த வருடம் வானிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்து சொல்றது. இந்த வருஷம் மழை பெய்யுமா, உலகம் நன்மை நடக்குமா, தீமை நடக்குமா அப்படின்னு சொல்றதுதான் வந்து வருஷ பணி அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து ஆருடம். இந்த ஆருடம் என்பது என்ன பொருள் தருது அப்படின்னா, ஒருத்தவங்க ஒரு விஷயத்துக்கு பார்க்க போறாங்க அப்படின்னா அந்த விஷயம் நல்லபடியா முடியுமா, எடுத்த காரியம் நல்லபடியாக இனிதே நடந்தேருமா அப்படின்னு பாக்குறதா ஆருடம். இது எப்படி சொல்லுவாங்க ஆருடம் அப்படின்னா, அவங்க வந்து கேட்கக்கூடிய நேரங்களில் கோள்களுடைய நிலையை வைத்துதான் கூறப்படுகிறது. இப்போ ஒருத்தவங்க ஆறு மணிக்கு வந்து கேக்குறாங்க அப்படின்னா, அந்த டைம்ல கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கோ அதை வச்சு கணிச்சுதான் சொல்லப்படுறதுக்கு பேரு ஆருடம். இன்னைக்கு சம்ஷிதா கந்தம் அதோட நான்கு பிரிவுகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். சம்ஷிதா ஹந்தம் அப்படின்னா முகூர்த்தம், வாஸ்து, வருஷ பணி, ஆருடம், இது நான்கும் சேர்ந்ததுதான் சம்ஷிதா ஹந்தம். இப்ப ஜோதிடத்துல மூன்று பிரிவுகள், என்னென்ன பிரிவுகள், கணித ஸ்கந்தம், ஜாதக ஸ்கந்தம், அடுத்து சம்ஷிதா ஸ்கந்தம் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம்.
இதுல கணித ஸ்கந்தம், அதுல சித்தாந்தம், தந்திரம், காரணம், இது மூணும் எப்படி பாக்குறது அப்படின்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து ஜாதக ஸ்கந்தம்னா என்ன, ஹோர ஜாதிகம், இது ரெண்டுத்தையும் சொல்றதுதான் வந்து ஜாதகம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சம்சிதாஹந்தம் அப்படின்னா என்னன்னா முகூர்த்தம் குறிக்கிறது, வாஸ்து சொல்றது, வருஷ பணி சொல்றது, ஆரடம் சொல்றது, இது வந்து சம்சிதாஹந்தம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ ஜாதகம் அப்படின்றதே பாத்தீங்க அப்படின்னா மூன்று பிரிவுகளா பிரிச்சு அதுல இருந்து மூன்று பிரிவுகளிலும் ஒரு ஒரு பிரிவுக்கும் ஒரு பிரிவுக்கு மூன்று, ஒரு பிரிவுக்கு இரண்டு, அடுத்த பிரிவிற்கு நான்கு அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இது எல்லாம் சேர்ந்ததுதான் ஜோதிடம். இன்னைக்கு நம்ம ஜோதிடத்தின் மூன்று பிரிவுகளை பற்றி தெரிந்து கொண்டோம். அந்த மூன்று பிரிவுகளில் உள்ள அமைப்புகள் எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்றத பத்தி தெரிந்து கொண்டோம். மேலும் நல்ல பயனுள்ள தகவலை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஒரு நாளைக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிடத்தில் மூன்று பிரிவுகள் உள்ளது அப்படின்றத தெரிந்து கொண்டோம். ஆன்மீகம் என்பது ஒரு ஒரு மனிதனுக்கும் தேவையான விஷயம். ஆத்ம சுத்திக்காகவும் மன தூய்மைக்காகவும் கண்டிப்பா வந்து தெய்வ பக்தி அப்படின்றது கண்டிப்பா ஒரு ஒரு மனுஷனுக்கும் தேவையான விஷயம். ஆன்மீகம் என்பது ஒரு அற்புதமான விஷயம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள். நன்றி, வணக்கம்.